வெல்கம் டு ஜெவினா பிளேஸ்மெண்ட் நான் உங்கள் விஜயன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து பேசுகிறோம் திருநெல்வேல் டிஸ்ட்ரிக்டில் மேன்பவர் கன்சல்டன்சி ஆயில் அண்ட் கேஸ்க்கு ஆள் அனுப்புகிற மேன்பவர் கன்சல்டன்சி வச்சுருக்கிறோம் இந்த எங்களோட முழு நோக்கம் என்னென்னா ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் நம்ம தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வேலைகள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு நோக்கத்தில் தான் இது ஆரம்பிச்சிருக்கோம் தொடர்ந்து இதை பார்த்து நீங்களும் கண்டிப்பாக பயன்பெறுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அண்ட் கேஸ் ஃபீல்டை பொறுத்தவரை ஃப்ரெஷர் பசங்க அவங்களுக்கு வேலைகள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது அவங்களுக்கு எளிய முறையில் எப்படி வேலைகள் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் ஃப்ரெஷர் பசங்க எப்படி அப்ளை பண்ணணும் ஈஸியாக எப்படி நல்ல ஒரு ஜாப்பை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறோம் தொடர்ந்து பாருங்கள் இப்போ ஃப்ரெஷர் பசங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு அவங்கள்ட்ட ஏஜஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி அவங்க அந்த டைமில் அவங்க ஒரு இன்டர்வியூ போனாலும் எந்த இன்டர்வியூ என்ன போனாலும் அவங்களுக்கு மினிமம் அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க அவங்க அப்போ தான் டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க சப்போஸ் இன் கேஸ் நீங்கள் டிப்ளமோ முடிச்சு ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் உள்ளே போகும்போது இன்டர்வியூ போகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட கேட்குற கொஸ்டின் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க ஆனால் நம்மகிட்ட கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது எதனால அப்படின்னா நம்ம கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் அந்த இன்டர்வியூக்காகவே போயிருப்போம் ஆனால் அவங்க அதை இது பண்ணி விட்ருவாங்க ஈஸியாக இக்னோர் பண்ணிடுவாங்க இல்லை கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாக்கி எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு கண்டிப்பாக கல்ஃப் எக்ஸ்பரி மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிடுவாங்க அது எப்படி நம்ம என்ட்ரி ஆகணும்னா இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்டகரியை சூஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக்கலோ இல்லைன்னா ஒரு ஃபீல்டு ஆப்ரேட்டராக இப்போ பெட்ரோல் மிக்கல் அப்படி எதாவது படிச்சிருக்கீங்களா ஃபீல்டு ஆப்ரேட்டர் ட்ரை பண்ணலாம் மெக்கானிக்கல் டிப்ளமோ மெக்கானிக்கல் மெக்கானிக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக இஎன் ஐ இன்ட்ரூமென்டேஷன் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகே உங்களோட கேட்டகரி ஃபஸ்ட் சூஸ் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு பிலோ கேட்டகரி என்னது இருக்குது அது மூலமாக நீங்கள் போங்க இப்போ ஒரு மெக்கானிக்கல் டெக்னி இப்போ மெக்கானிக்கல் படிச்சுட்டு நீங்கள் மெக்கானிக்கல் டெக்னீஷியனா உடனே நீங்கள் மெக்கானிக்கல் டெக்னீஷியனில் என்ட்ரி ஆக முடியாது எதனால் அப்படின்னா ஒரு பிளான்ட்டுக்கு பத்து பதினஞ்சு மெக்கானிக்கல் டெக்னீஷியன் வேணும் கூடுதல் போனால் ஒரு நாற்பது மெக்கானிக்கல் டெக்னீஷன் வேணும் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க அந்த டைமில் உங்களை விட அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் தான் அந்த இன்டர்வியூக்கு எல்லாருமே கம்பல்சரி வந்திருப்பாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதில் போய் அச்சீவ் பண்ண முடியாது உங்களுக்கு போனாலும் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியாக அவாய்ட் பண்ணிடுவாங்க அதனால் அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு மெக்கானிக்கல் ஃபிட்டராகட்டோ இல்லை ஒரு ஜென்ரல் ஃபிட்டர் ஆகட்டோ ஃபஸ்ட் அந்த ஃபீல்டுலாம் நீங்கள் என்ட்ரி ஆகணும் என்ட்ரி ஆகணும்னா இப்போ ஓகே இந்த ஃபீல்டு நம்மளுக்கு முதல்ல செட் ஆகுதா இந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் என்னென்ன கேட்டகரி வைஸ் இருக்குது இந்த ஃபீல்டுக்குள்ளே அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் ஃபிட்டராட்டோ ஜென்ரல் ஃபிட்டராட்டோ உள்ள என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாக உள்ளே போகணுன்னா ஐடியா ஈஸியாக கிடச்சிக்கிடும் எதனால் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் டம் ப்ராஜெக்ட் அப்படி தான் போகணும் ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒரு ஷடவுன் போகிறீங்கன்னு வைங்களா உங்களுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க மேக்சிமம் அதுக்குள்ளே அந்த ஃபீல்டில் உங்களோட அபோவ் கேட்டகரி என்னென்னா இருக்குதுன்னு நீங்கள் அச்சீவ் பார்த்துக்கிடலாம் எதனால் அப்படின்னா இப்போ அபோ கேட்டகரி மெக்கானிக்கல் ஃபிட்டாக போகிறீங்களா உங்களுக்கு பிலோவில் மெக்கானிக்கல் ஹெல்ப் பண்ணுறப்போ அபோவில் மெக்கானிக்கல் டெக்னீஷியன்ஸ் ஃபோர்மேன் சீனியர் மெக்கானிக்கல் டெக்னீஷியன் மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் மெக்கானிக்கல் இன்சார்ஜ் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படி எல்லாமே இருப்பாங்க அப்போ அவங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அவங்க அவங்க கேட்டகரிக்கு நம்ம எப்படி போகலாம் அப்போது அவங்ககிட்ட இருந்து நிறையா எம்எல்ஏடிஸ் கலெக்ட் பண்ணலாம் அது மாதிரி நிறையா ஃப்ரெண்ட் சர்க்கிள் மெயினாகும் இந்த ஜாப்பாப்பை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லைனா அந்த ஜாப்லாம் நீங்கள் எந்த இதுவுமே பெருசாக அச்சீவ் பண்ண முடியாது எதனால் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நாலு இமெயில் ஐடி அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு நாலு இமெயில் ஐடி கிடச்சுன்னா அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் ரெண்டு பேருடைய இதுக்கும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும் இல்லை நான் இது யாருக்கும் உதவ மாட்டேன் அப்படின்னாக்கி உங்களுக்கும் யாரும் கண்டிப்பாக உதவ மாட்டாங்க இந்த ஃபீல்டை பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இஸ் வெரி மஸ்ட் அதுக்கு அடுத்தபடியாட்டு நம்மளுடைய இந்த ஃபீல்டுக்கு எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னா மெக்கானிக்கல் ஃபிட்ரு இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணணும் ஃபஸ்ட்டு இதுங்கி நம்மளோட ஒரு நல்ல ரெசிம் ஒன்று ரெடி பண்ணிக்கணும் நல்ல ஒரு ரெசிம் ஒன்று ரெடி பண்ணால் தான் நம்ம எங்கே ஒரு ரெசிம் கொடுத்தாலும் ஈஸியாக இது பண்ண முடியும் ஏதாவது ஒரு இடத்துல லோக்கலில் வேலை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆயிலன் கேஸில் வேலை செஞ்ச மாதிரி அது மாதிரி எதாவது நீங்கள் போட்டு உள்ள ஒரு ரெசிம் கொடுத்துக்கலாம் இப்போ லோக்கலில் எதாவது பவர் பிளான்ட்லையோ இப்போ கூடங்குளம் ஏரியா பார்த்திங்கன்னா கூடங்குளம் இஸ்ரோ அந்த மாதிரிலாம் இருக்கு இப்போ சென்னை சைடில் மணலி இந்த இதெல்லாம் பிளான்ட்டுகள் இருக்கு ஆந்திரா பிளாண்டு அந்த மாதிரி ராஜஸ்தான் நம்ம லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எது இருக்கோ மும்பை ஆப்ஷோரு இது மாதிரி லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எது இருக்கோ அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு என்ட்ரிக்காக போயிட்டு அங்கேருந்து இருந்து ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் வேலை செஞ்சிருக்கீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ஈஸியாக ஆயிலன் கேஸ் துறையில் வேலை செஞ்ச மாதிரி அவங்களுக்கு கொடுத்துடணும் தான் உங்கள் சிவி ஷார்ட் லிஸ்ட் ஆகும் நான் இது இந்த ஃபியூச்சரில் நம்ம இந்த வீடியோவில் போடுறது என்னென்னா சிவி எப்படின்னா ரைட் பண்ணணும் உங்களுடைய சிவி எப்படின்னா இருக்கணும் அப்படிங்கிறதும் அதுக்கடுத்த அப்படியாட்டு நீங்கள் எந்தெந்த வெப்சைட்லனா ஜாப் சர்ச் பண்ணாக்கி உங்கள் ஆயிலன் கேஸ் ஜாப் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறது அதுக்கடுத்தபடியாட்டு இந்த வீடியோ கால் டெலிஃபோனிக் இன்டர்வியூ எல்லாமே உங்களுக்கு எப்படி வர வைக்கிறது நம்ம இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கு நிறைய நர்வீஸ் ஆகிடுவாங்க அதனால் நம்ம இதை எப்படி அட்டன் பண்ணுறாங்கதோ அதில் கண்டிப்பாக கொடுத்துருப்போம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எவரி சாட்டர்டே நாங்கள் வந்து புது புது இமெயில் ஐடிகள் எந்தெந்த கரண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ இமெயில் ஐடி உங்களுக்கு எவரி சாட்டர்டே நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணோம் நீங்கள் அதை பார்த்து சண்டே எல்லா கம்பெனியும் அந்த இமெயில் ஐடியை அனுப்பி விடுங்க எதனால் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி மண்டே ஓப்பனிங்கோ அதே மாதிரி கல்ஃபை பொறுத்தவரை சண்டே ஓப்பனிங்கு அதனால் நீங்கள் இது தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய ட்ரைனிங் வீடியோஸ் போடுவோம் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி தான் எனக்கும் ஃப்யூச்சரில் வீடியோ போடறதுக்கு நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் நினைக்கிறேன் எதுவும் டவுட்னா